தங்களின் கோரிக்கைக்கு அரசு செவி சாய்க்கும் வரை தங்களின் போராட்டம் தொடரும் என சட்டக்கல்லூரி மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பழமை வாய்ந்த சென்னை சட்டக்கல்லூரியை தற்காலிகமாக வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்று தமிழக பொதுப்பணித்துறை சட்டக்கல்லூரி முதல்வருக்கு கடிதம் எழுதியது. இதனால் ஆத்திரம் அடைந்த மாணவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். இதைத் தொடர்ந்து நேற்று முன்தினம் இரவு முதல் கல்லூரி இடமாற்றத்தை கண்டித்து கல்லூரி வளாகத்தில் மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நேற்று மூன்றாவது நாளாக போராட்டம் நீடித்தது. அரசு தரப்பில் யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என்று மாணவர்கள் குற்றம் சாட்டினர். கல்லூரியை இடமாற்றம் செய்ய மாட்டோம் என்று உறுதி அளித்தால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் எனவும் அதுவரை தங்களின் போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்துள்ளனர். மீட் பண்றதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரதா சொல்லியிருந்தாங்க. அதன் பேர்ல நாங்க வந்து இங்க வந்து ஒரு 6 o'clock இல்ல 5:45 கிட்ட வந்தோம். வந்துட்டு இப்ப வரைக்கும் எங்களை லா செக்ரட்டரி கடைசி வரைக்கும் பார்க்கவே இல்லை. நாங்க கேட்டா வந்து சீனியர் அபிஷியல் அவருக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்றதுனால அவரால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இப்ப வந்து டிஎல்எஸ் தான் என்ன பண்ணாரு, நாங்க இங்க வந்த உடனே எங்களுக்கு எல்லா செக்கிங் அதெல்லாம் பண்ணாங்க. உள்ளுக்குள்ள போய் கொண்டு போய் எங்களை போறேன் அப்படின்லாம் சொல்லி சொல்லி கூட்டு வந்தாங்க. கூட்டு வந்ததுக்கு அப்புறம் உள்ள போனா என்ன அப்படின்னா, இல்ல இங்கேயே வராரா, லா செக்ரட்டரி மீட்டிங்ல இருக்காரு, அதனால அவர் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாணவர்கள் போராட்டத்திற்கு பல்வேறு அரசியல் தலைவர்கள் ஆதரவு தெரிவித்து வரும் நிலையில் தங்களின் போராட்டத்தை கட்சிகள் அரசியலாக்க வேண்டாம் என மாணவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நாளைக்குதான் அவங்க சந்திக்கிறேன் சொல்லிருக்காங்க. ஆனா எங்களை மாணவர்கள் என்ன முடிவு பண்ணிருக்காங்க அப்படின்னா, இனி நாங்க வந்து இங்க வந்து சந்திக்கிறதா இல்ல, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் அவங்க வந்து கல்லூரியில வந்து அவங்க அறிவிக்கட்டும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கறோம், அவ்வளவுதான். ஏன்னா எழுத்து மூலியமாக நாங்க அதை வந்து அறிவிக்க சொல்றோம். என்ன டிஸ்கஷன் வருதோ அந்த டிஸ்கஷனோட முடிவை எழுத்து பூர்வமாக கல்லூரியில வந்து அவங்களை கொடுக்க சொல்லி கேட்கறோம்.